வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான பிளான்ட்டை பற்றி தான் வீடியோவை பார்க்க போகிறோம். நம்மளுடைய மாடி தோட்டத்தில் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு அற்புதமான பிளான்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த பிளான்ட்டெல்லாம் நம்ம ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய கார்டன்லேருந்து இது போகவே போகாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான இந்த செடி தான் சிரியாசந்தம். இந்த செடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. கட்டிங் மூலமா ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விதைகள் அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்லை. அந்த மாதிரி ஒரு பூக்கள் தான். ஆனால் இது சீசன் பூ. விண்டர் டைம் அப்போ தான் இது வந்து பூக்க ஆரம்பிக்கும். நிறைய மொட்டுக்கள் எடுக்கும். ஒரே செடியில் ரொம்ப ஜாஸ்தியான மொட்டுக்கள் எடுக்கும். இதுக்கு அப்படி என்ன ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்பிகே தான். இந்த என்பிகே ஃபெர்டிலைசர் வந்து நம்ம நிறைய பூ பூக்கிறதுக்கும் செடி நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஃபெர்டிலைசர். அது நம்ம லிக்விடாகவும் கொடுக்கலாம். அதோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மக்குன தொழு உரம், மாட்டுச்சாணம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது என்பிகே. அதனால் நம்ம அதை வந்து நல்லா மக்குனதுக்கப்புறம் எடுத்துட்டு அப்படியே செடி வேர் பகுதிகளில் கொஞ்சமாக போட்டுவிட்டோம் அப்படின்னாலே போதுமானது. நிறைய மொக்குக்கள் எடுத்து நிறைய பூக்கள் பூக்கும். ரொம்ப ஜாஸ்தியான தண்ணி வந்து இந்த செடிக்கு விட வேண்டியதில்லை. ஈஸியாக சூப்பராக கட்டிங் மூலியாக வளர்க்கக்கூடிய இந்த பிளான்ட்டை யார் வேணாலும் டெரஸில் வளர்க்கலாம், பாட்லேயும் அழகாக வளர்க்கலாம். இது வந்து பெரிய பாட் அப்படின்றதுனாலேயே என்னவோ நான் ஒரு தடவை தான் கொண்டு வந்து இந்த செடியை வச்சேன். எவ்வளோ அழகாக பூக்குது, வருஷம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த செடியில் நிறைய பூ இருக்கும்போது ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஃபீல் வந்து பார்த்திங்க அப்படின்னா. பட் இப்போ இந்த வருஷம் என்னாச்சு அப்படின்னா இது நிறைய மொக்குக்கள் வச்சு பூ கரெக்டாக விரிஞ்சு வர சமயம் பார்த்திங்க அப்படின்னா மழை வந்து நல்லா வந்துருச்சு. இந்த செடிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி அதிகமாக ஓடுறது, அது வந்து வேர் பகுதிகளுக்கு. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா மேல் தெளிப்பானா வந்து இந்த செடியில் எந்த விதமான வாட்டர், இது எந்த ஃபெர்டிலைசர், வாட்டர் மாதிரி இருக்கிற ஃபெர்டிலைசர், லிக்விட் ஃபெர்டிலைசராக இருந்தாலும் சரி, தண்ணியாக இருந்தாலும் சரி, இந்த செடிக்கு மேலே அந்த பூக்கள் மேலே படுற மாதிரி நம்ம இது பண்ணக்கூடாது. மழையும் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் பூக்கள் எல்லாமே இந்த மாதிரி ஆயிரும். மழை தண்ணி விழுந்துச்சு அப்படின்னாலும், சில சமயம் பனியே அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் அந்த பனி தண்ணி வந்து செடிகள் மேலே விழுந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் மழை பெஞ்சது அப்படின்னா தான் கொஞ்சம் சீக்கிரமாக இந்த செடியை பாதிக்கும். நம்ம ஒரு பாட்டில் வச்சுருக்குறோம் அப்படின்னா அதை வந்து மழை வரும்போது நம்ம எடுத்து ஷேப்பான இடத்துல வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தரைப்பகுதியில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி நம்ம எதுவும் நவுத்த முடியாதோ அந்த மாதிரி தான் இந்த பாட் வந்து ரொம்ப பெருசு. இதில் நம்ம வச்சுருக்குறோம் அப்படின்றதுனால இதை எடுத்துகிட்டு போயெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இது நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கும்போது மழை வந்தது அப்படின்னா கொஞ்சம் கூட வருத்தமாக இருக்கும். ஏன்னா இந்த செடியை ரொம்ப அதிகமாக பாதிச்சிருமே அப்படின்ற ஒரு பயம்தான். இந்த தடவையும் பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் ஆயிருக்கு. பட் மழை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால பூக்கள் கொஞ்சம் நிறையவே அழகாகவே பூக்கள் இருக்குது. பட் ஆனால் இது வந்து மழை பெய்யலை அப்படின்னா கொஞ்சம் கூட ரொம்ப நாளைக்கு தாங்கும். இந்த பூக்கள் வந்து செடியிலேயே இருக்கும்போது ஒரு பூவே வந்து 10 நாளைக்கு கூட அப்படியே அழகாக இருக்கும். நம்ம பறித்து வச்சோம் அப்படின்னா ஒரு 3 டேஸ் வந்து அழகாக இருக்கும். பட் மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட்டு தான். அதோட எந்த பூக்களுமே நம்ம பறிக்க தான் வந்து அதிகமாக பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் பூக்கள் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பறிக்காமல் விட்டுருந்தீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி மழையெல்லாம் பெஞ்சிருச்சு, இந்த பூக்கள் மொட்டுக்கள் வந்து மொட்டு ரொம்ப விரியாமல் இருந்தாலும் கூட அந்த மழை தண்ணி பட்ட உடனே ஒரு மாதிரி கருகல் மாதிரி வந்துடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா பெட்ரோன்னா இருக்கும். அப்போ தான் பார்க்கவே செடியும் அழகாக இருக்கும். நிறையா கிளைகள் வந்துட்டு நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ வந்து இந்த பூ வந்து என்ன பூ? இந்த பூ சாமந்தி பூவா,
இல்லை செவ்வந்தி பூவா? சொல்லுங்கள். நிறைய பேர் சாமந்தி பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சாமந்தி பூ அப்படின்னு சொல்கிற அந்த பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா விதைகள் வரும், அது வந்து விதைகள் மூலியமாகவே நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பூ தான் அந்த சாமந்தி பூ. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வந்தி பூ. இந்த பூவில் இருக்கிற ஒரு நல்ல அற்புதமான வாசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது பூஜைக்கு ரொம்பவும் உகந்த பூ. அதனால் இது என்ன பூ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது செவ்வந்தி பூ தாங்க. அப்படி இல்லை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாமந்தி பூ தாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா சரிங்க, அதனால் ஒன்றும் இல்லை. சாமந்தி பூவாக இருந்தாலும் செவ்வந்தி பூவாக இருந்தாலும் ரொம்பவும் அழகான ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான்ட் தான் இது. அதனால் கட்டாயமாக இதை நம்மளுடைய டெரஸ் கார்டனில் வளர்த்தலாம். பாட்டில் வளர்க்கும்போது மழை காலங்களில் பிரச்சனை இல்லை. செடி வளர்கிறதுக்கு நல்ல ஒரு ஊக்குவிக்கையாக மழை தண்ணி இருந்தாலும் கூட இந்த மாதிரி சில பிளான்ட்டுக்கு வந்து விண்டர் டைம் பிளான்ட்டுக்கெலாம் கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பண்ணிடும். ஸோ அதனால் கொஞ்சம் மலையில் மட்டும் ஷேப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக பியூட்டிஃபுல்லாக போக்கக்கூடிய அற்புதமான ஒரு பிளான்ட் தான் இது. இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக தான் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.